துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி சொல்லவும் அவருடைய வசனத்தை தியானிக்கவும் அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் திட்டவட்டமான ஒரு செய்தியை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே திறந்த உள்ளத்தோடு கர்த்தாவே பேசும், அடியான் கேட்கிறேன் என்கிற உணர்வோடு இருப்போம். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாய் இருப்பான். 21 வசனத்தின் பின்பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரம். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்கள், vessels useful unto the master, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை என்பதை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. சிலர் I, me, myself, எல்லாம் எனக்குத்தான், சம்பளமும் எனக்குத்தான், பதவி உயர்வும் எனக்குத்தான், சொகுசும் எனக்குத்தான், எல்லாம் எனக்குத்தான் என்று வாழ்வார்கள். அப்படியல்ல, நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவருக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நோக்கங்களுக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும். சவுலாக சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த கல்விமான், மேல்குடி மகன், ரோம குடியுரிமை என்கிற அந்தஸ்தை பெற்றிருந்தவர், தமஸ்குவுக்கு செல்லுகிற பாதையிலே இயேசு அவரை சந்தித்தார். சந்தித்து அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டார், வாழ்க்கையின் லட்சியங்களை மாற்றி அமைத்து விட்டார். அதற்கு முன்பு இருந்த அவருடைய வாழ்க்கையை பற்றி வேதம் சொல்கிறது, சபைகள் தோறும் சென்று சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பதையே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருந்தார். இன்றைக்கும் அப்படி நபர்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அன்றைக்கும் இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் லட்சியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் பிடிக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எந்த வயது, எவ்வளவு படித்தவர்கள், என்ன பொருளாதார அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பதை எல்லாம் அப்பாற்பட்டு தேவன் நம்மை பிடிக்க விரும்புகிறார். நான் என்னுடைய சாட்சியை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், நான் கல்லூரியிலே கல்லூரி படிப்பிற்கு சேருவதற்கு தயாராக இருக்கிற அந்த கல்லூரி திறக்கிற இதற்கு முந்தின வாரத்திலே கர்த்தர் என்னை பிடித்து விட்டார். கர்த்தர் என்னை பிடித்த போது எனக்கு கொஞ்சமே பிடிக்கவில்லை. ஏன் ஆண்டவரே, வேற ஆளை கிடைக்கலையா, என்ன போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு ஏற்கனவே நிறைய பிளான்ஸ் இருக்கு, கனவுகள் இருக்கு. எனக்கு தெரியும் உங்களை பத்தி, விபிஎஸ்ல, சண்டே ஸ்கூல்ல, கன்வென்ஷன்ஸ்ல நிறைய கேட்டிருக்கிறேன், வசனத்தில் வாசித்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்தால் ரொம்ப டேஞ்சர்னு எனக்கு தெரியும். ஆகவே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாருங்கள், என்ன கொஞ்சம் விட்டுருங்க என்று. ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, முதல்ல ஒன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு ஆசீர்வாதம் தானே வேண்டும், அதை கொடுக்க விரும்புகிறேன், பிறகு உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே,
எவ்வளவு பிரசங்கம் கேட்டாச்சு, வேண்டாம் என்றார். கடைசியாக சொன்னார், நான் உன்னை துரத்த துரத்த நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், விலாங்கு மீன் போல வழுவி போய்கொண்டே இருக்கிறாய், ஒன்றை உணர்ந்து கொள், உன்னை நான் பிடிப்பது கசாப்பு செய்வதற்காக அல்ல, வளர்ப்பதற்காக என்று சொன்னார். அப்போதான் எனக்கு உணர்வு வந்தது, ஓஹோ நான் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னை அவர் கனம் பண்ண போகிறார், என்னை உயர்த்தப் போகிறார், என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், எனக்கு உதவி செய்ய போகிறார், என்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று ஒப்பு கொடுத்தேன். இது நடந்தது 1968 ஆண்டு. இன்று வரை கர்த்தர் உண்மை உள்ளவராக, அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருக்கிறார். என் ஊழிய பாதையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வழுக்கல்கள், சறுக்கல்கள், தோல்விகள், தவறுகள் ஏராளம் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நாத்தானை அனுப்புவது போல ஆவியானவர் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக உணர்வை கொடுத்து, மன்னிப்பு கேட்டு, சுத்திகரிப்பை பெற்று, மீண்டும் எழுந்து நடக்க, ஜெயம் கொள்ள, ஜெய ஜீவியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு இன்றைக்கு சவால் விடுவது என்னவென்றால், நீங்கள் இந்த ஆண்டவருக்கு தேவை, அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாஞ்சை. பவுலை பிடித்த ஆண்டவர் பவுலை என்ன சொன்னார், நீ அவருடைய கண்களை திறக்க வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை நீ குருடாயிருந்த உன்னை பார்வையடைய செய்தேனே அதுபோல நீ மற்றவர்களை பார்வையடைய செய்ய வேண்டும், இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும், அப்படி நீ பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைத்த போது என்ன சொன்னார், நீ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய், மீன் பிடித்து கொண்டிருக்கிற உன்னை உனக்கு வேறொரு வேலை கொடுக்க போகிறேன். என்ன வேலை அது? மனுஷரை பிடிக்கிற வேலை. நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே ரொம்ப உற்சாகமாக, இன்றைக்கும் உற்சாகத்திற்கு குறைவில்லை, ஊழியத்திற்கு செல்லும்போது யாரும் கேட்பார்கள், என்ன என்ன செய்கிறாய் இப்போ என்று. நான் சொல்லுவேன், ஆள் பிடிக்கிற வேலை என்று. ஏதாவது கம்பெனியில் சேர்ந்திருக்கிறியா? இல்லை இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தில் சேர்ந்திருக்கிறேன். என்ன ஆள் பிடிக்கிற வேலை? பேதுருவை அழைத்த ஆண்டவர் ஆள் பிடிக்கிறதுக்கு தான் அழைத்தார், பவுலை அழைத்தவர் ஆள் பிடிப்பதற்கு தான் அழைத்தார், அதுபோல என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள், வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று அழைக்கும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று. அன்பானவர்களே, உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். அந்த நாட்களிலே, ஆதி திருச்சபையின் காலத்திலே அதிக துன்பம் இருந்தது சபையிலே, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள், அப்படி இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போது, எப்படி கேள்விப்பட்டார்கள், அன்றைக்கு வாட்ஸ்அப் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது, இமெயில் கிடையாது, காகிதத்தில் எழுதுகிற பழக்கமும் கிடையாது, தபால் நிலையங்கள் கிடையாது. ஆகவே காதிலே கேள்விப்படுவதுதான். இப்படி அநேகர் மரிக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் கேள்விப்படும் போது, அதை சிலர் உட்கார்ந்து எழுதுவார்களாம், இந்த ஊரிலே, இந்த சபையிலே, இந்த குடும்பத்திலே இன்னார் எரித்து கொல்லப்பட்டார் என்று. இப்படி மற்ற விசுவாசிகள் கேள்விப்படும் போது ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார்களாம், ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கும் கொடுக்க மாட்டீரா என்று கேட்பார்களாம். ஆக இரத்த சாட்சியாக மரிப்பது என்பது அன்றைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்கிற அளவுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தல் அதி தீவிரமாக இருந்த காலம் அது. அப்படி கொஞ்ச நாட்களிலே சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தன, அரசியல் சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தன,
கிறிஸ்தவர்களை பிடித்து கொலை செய்வது குறைய ஆரம்பித்தது. அப்படி குறைய ஆரம்பித்த உடனே கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்களாம், ஆண்டவரே இப்படி சவாலே இல்லாத வாழ்க்கையா இருக்கிறதே, நாங்கள் எப்படி உமக்காக உபயோகப்படுவது என்று நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், துறவிகளாக போக ஆரம்பித்து விட்டார்களாம். அந்தோனி என்று ஒருத்தர், செயிண்ட் ஆண்டனி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அவர் தான் இதை முதல்ல ஆரம்பித்து வைத்தவர். கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு சுமார் 200 ஆண்டுகளுக்குள்ளே அவர் காட்டுக்கு போய்விட்டார். தூர போய் அவர் அங்கேயே உட்கார்ந்து ஜபம் பண்ணுவதும் தியானமும் இப்படி இருக்க ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்கள், குடும்பமாக போனார்கள். ஆண்டவரே, இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு எங்களுக்கு சாக்கியம் இல்லை, ஆகவே நாங்கள் எங்களை துறந்தவர்களாக நாங்கள் உமக்காக வாழ்வோம் என்று. ஸ்திரீகள் என்ன செய்தார்கள், நாங்கள் மணவாளனை எதிர்பார்த்திருக்கிற கன்னிகைகளாக பரிசுத்த வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்களும் அப்படி மடத்திற்கு போய்விடுகிறோம் என்று அவர்கள் கன்னியாஸ்திரி மடங்களுக்கு சென்றார்கள். ஆண்கள் அவிதமாக துறவி மடங்களுக்கு சென்றார்கள், குடும்பங்கள் சென்றார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு காலம் அது. எலியா வாழ்ந்ததைப் போல, யோவான் ஸ்நானகன் வாழ்ந்ததைப் போல, இயேசு சொன்னாரே, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று ஆண்டவரே, அப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். அதன் விளைவாகத்தான் பிறகு இன்றைக்கு ஃபாதர்கள் என்கிறோம் இல்லையா, ரோமன் கத்தோலிக்க சபையிலே இருக்கிற கத்தலிக் ப்ரீஸ், கத்தலிக் நன்ஸ் போன்ற அமைப்புகள் அந்த துறவி மடங்களின் விளைவாக வந்தவை. அப்படி ஆண்டவர் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த சபையிலே ஆண்டவர் பவுலை பிடித்து அவனை சொல்கிறார், இப்போ ஆள் பிடிக்கிற வேலையிலே நீ இறங்கு என்கிறார். போகும் இடமெல்லாம் இவர் கண், எல்ஐசி ஏஜென்ட் போல, வேற ஏதாவது மெம்பர்ஷிப் பிடிக்கிறவர்கள் போல, இவர் எங்கேயுமே ஒரு ஆள் கிடைப்பாரா என்று தான் தேடிக்கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக அப்படி செய்கிற ஆட்கள் தேவை. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நான் எல்லாவற்றிற்கும் எல்லாம் ஆனேன், என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறேன். எல்லாம் ஏன் இப்படி செய்கிறேன் என்றால், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக வாழ்வதற்காக எதையும் விட்டு கொடுக்கவும் எதையும் சகிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோன்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல, அன்றைக்கு சபையில் இருந்த அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலோடு வாழ்ந்தார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார் பவுல். என் கழுத்தை கொடுத்தவர்கள், என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் யார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்ன செய்தார்கள், பவுலையே கொல்லுவதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பவுலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அப்படி அடைக்கலம் கொடுத்தால் என்ன விளைவு ஏற்படும், இவர்கள் கழுத்தையும் வெட்டி விடுவார்கள். பவுலை எப்படி கொலை செய்ய போகிறார்கள், கழுத்தை வெட்டப் போகிறார்கள். அவர் கழுத்துக்கே விலை பேசப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததன் மூலம் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் என்று பவுல் சொல்கிறார். அது போன்றவர்கள் தேவை. பிலேமோன், அவருடைய மனைவி அப்பியாள் என்று ஒரு தம்பதி இருந்தார்கள், பணக்கார தம்பதிகள். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், அர்கிப்பு என்பது அவனுடைய பெயர். பெரிய பணக்கார குடும்பம், அந்தஸ்தான குடும்பம். அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தான், ஒனேசிமு என்பது அவனுடைய பெயர். அந்த ஒனேசிமு ஓடி போய்விட்டான். ஒனேசிமு என்கிற பெயருக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று பொருள்.
பெற்றோர் எவ்வளவு ஆசையாக பெயர் கொடுத்திருப்பார்கள் இல்லையா, சிநேகம், அன்புமணி, என்னென்னமோ பெயர்களை கொடுக்கிறோம். ஆனால் வாழ்கிறோமா அப்படி? பிரயோஜனம் உள்ளவன் இப்போ எஜமான் வீட்டிலிருந்து ஓடிப்போய் விட்டான், ஆனால் ஆண்டவர் அவன் மீது கண் வைத்திருந்தார். 32வது சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் கண் வச்சுட்டாருன்னா சேட்டலைட் மாதிரி, அதிலிருந்து தப்பவே முடியாது. எங்கே போனாலும் அவர் கண்ணுக்கு தெரியும், அவர் கண்ணுக்கு தெரியும். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். நீ இங்கே போனால் வேண்டாம் என்று உணர்த்துவார், அங்கே போனால் உணர்த்துவார், வெயிட் பண்ணுவார். எனக்கு இந்த இது என்ன லொக்கேஷன் மேப் ஃபாலோ பண்ணி போகிறது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். என்ன அது, ஒரு வழியை சொல்லும், இந்த பக்கமாக போங்கன்னு. நம்ம அதிக பிரசங்கித்தனமாக அது சொன்னதை கேட்காமல் போயிட்டோம்னா பெசாமல் கம்னு இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு திருப்பி சரியான வழிக்கு நேராக வரும்போது திருப்பி சொல்ல ஆரம்பிக்கும், சரி சரி இனி இன்னும் 4 மீட்டர் அப்படி, 4 கிலோமீட்டர் அப்படி போய் அப்படி வா என்று சொல்லும். ஆண்டவர் நம்ம மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறவர். என் நுகத்தை ஏற்றுக்கொள், என்னிடத்தில் கற்றுக்கொள் என்று அழைக்கிறவர். ஆக அப்படி அவர் கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர். பாருங்கள், இந்த ஒனேசிமு பவுலிடம் போய் சிக்கிக்கொள்கிறான், அங்கே அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே பிலன்மேனுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். டபுள் கெயின் இல்லையா? முன்பு எப்படியோ தெரியாது, என்றைக்கு நீ கர்த்தருடைய பிள்ளையாக மாறிவிட்டாயோ அன்று முதல் டபுள் பொட்டன்ஸ், உன்னிலே இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான ஆசீர்வாதம் மட்டுமல்ல வல்லமை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவர் இருக்கிற இடத்திலே வல்லமை உண்டு. உன்னை வல்லமைப்படுத்துவது, உன்னை பலப்படுத்துவது, உனக்கு உதவி செய்வது, அதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அன்றைக்கு கிறிஸ்தவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஏன் பரிசுத்தவான்கள்? பாவமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று அல்ல, பரிசுத்த ஆவியானவரை உடையவர்கள். ஆகவே அவர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் என்பதனாலே பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். பாக்கியம் பெற்றவர்களைத்தான் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியும் இல்லையா? தனம் பெற்றவர்களைத்தான் தனவான்கள் என்று சொல்ல முடியும் இல்லையா? அதுபோல பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் என்கிறபடியினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படி கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த பிலேமோனுக்கு சொன்னார், என் உடன் வேலையாளாகிய பிலேமோனே என்று சொல்கிறார். உடன் வேலையாள், அவர் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் முழு நேர ஊழியர் அல்ல. ஆனால் பவுல் அவரை எப்படி பார்க்கிறார்? என் உடன் வேலையாள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் என்ன பெரிய ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன், அதிகாரியாக இருக்கிறேன், இல்லை என்றால் ஒரு பிஸ்னஸ் எம்டியாக இருக்கிறேன் என்று சொல்லாதே. அதெல்லாம் ஆண்டவர் உன்னுடைய அனுதின ரேஷன் வாங்குவதற்கான செலவுக்காக கொடுத்திருக்கிற ஒரு உபயம் அவ்வளவுதான். ஆனால் உன்னுடைய அழைப்பு என்ன? சுவிசேஷத்திற்காக உடன் வேலையால். அந்த பிலேமோனுக்கும் அவருடைய மனைவி அஃபியாவுக்கும் ஒரே ஒரு மகன் தான். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் என்ன செய்வான்? அவன் தான் வருங்கால எம்டி இல்லையா? ஆனால் அந்த புத்தகத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்கிறார், என் உடன்
போர் சேவகனாகி அர்கிப்பு. என்ன நடந்தது? அவர்கள் அவனை ஊழியத்திற்கு கொடுத்து விட்டார்கள். அவன் இப்போது பவுலுடைய டீம்ல இருக்கிறான், அடுத்த எம்டி என்று. அதற்காக எம்பிஏ படிக்க போய்விடவில்லை. அன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதிலே அவ்வளவு வாஞ்சை இருந்தது, அவ்வளவு தாகம் இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே தான் பவுல் தீமோத்தேயு என்று ஒரு வாலிபனை கண்டுபிடிக்கிறார். அந்த வாலிபனுடைய சூழ்நிலை என்ன? சமுதாய ரீதியாக அவனுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. அவனுடைய தகப்பனார் ஒரு கிரேக்கன், தாயார் ஒரு யூத பெண்மணி. ஆக அன்றைக்கு சமுதாயத்திலே அவனுக்கு அங்கீகாரம் கொஞ்சம் குறைவு. ஆனாலும் இந்த பவுல் என்ன செய்கிறார்? அவனை என் மகன் என்று சொல்கிறார், அவனை எடுத்துக்கொள்கிறார் அவருடைய இறக்கைகளின் கீழே, அண்டர் ஹிஸ் விங்ஸ். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, மற்ற பிள்ளைகளையும் நம்முடைய இறக்கைகளின் நிழலுக்கு கீழாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். இன்றைக்கு அது மிகவும் தேவைப்படுகிறது. ஒருவேளை அவர்களுக்கு நிறைய நாட்களாக ஆசை, என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு சாண்ட்விச் சாப்பிட வேண்டும் என்று. கிடைக்கவில்லை அவர்கள் வீட்டில். உங்கள் வீட்டிற்கு வந்தால் கிடைக்குமா அது? நான் வாலிபனாக ஊழியத்திற்கு சேர்ந்த அந்த நாட்களிலே தியோடோர் வில்லியம்ஸ் அவர்கள் பெங்களூரில், அவர்களும் அவருடைய மனைவியும் இருக்கும்போது, எனக்கு என்ன கறி பிடிக்கும், அது என்ன கறி என்று இப்போ கேட்க வேண்டாம், தனியாக பிறகு கேளுங்க, என்ன கறி பிடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்தபடியினாலே நான் வருவதற்கு முன்னரே மார்க்கெட்டில் இருந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவார்கள். நான் அங்கு இருக்கிற நாட்களிலெல்லாம் அதை செய்து கொடுப்பார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பெற்றோராக இருந்து பராமரிக்கிற, கரிசனை கொள்ளுகிற குடும்பங்கள் தேவை. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? தீமோத்தேயுவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். அவனிடத்திலே தான் சொல்லுகிறார், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும் மகனே நீ, ஆகவே வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாயிரு என்கிறார். ஆக மகனாக எடுத்துக்கொள்வதென்றால் அவனுடைய எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அது இல்லாமலும் இல்லை, எதையும் செய்ய வேண்டும். அதுக்கு மேலாக இவன் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். டாக்டர் கார்லிக் என்று ஒரு மருத்துவ டாக்டர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து சிஎம்சி வேலூரிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அங்கே ஊழியம் செய்யும் போது இயு மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கூட்டம் அவர் வீட்டிலே நடைபெறும். அன்றைக்கு சிடி எல்லாம் கிடையாது, அன்றைக்கு இருந்ததெல்லாம் லாங் பிளே ரெக்கார்ட்ஸ் தான், எல்பி ரெக்கார்ட்ஸ். இவர் நிறைய அப்படி பாடல்கள், மியூசிக் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதில் சில ரொம்ப ஃபாஸ்ட் மியூசிக் உள்ள செக்குலர் மியூசிக் வைத்திருந்த ரெக்கார்ட்ஸ். அவர் சொன்னார் ஒரு முறை, அவருடைய வீட்டில் நடக்கிற ஜபக்கூட்டத்திற்கு வருகிற வாலிபர்கள் கொஞ்ச நேரம் இந்த பாடல்களையும் கேட்பார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு வேறு கேட்பதற்கு இடம் கிடையாது. இவரும் அதை அனுமதித்திருந்தார். ஒரு நாள் பார்த்தாராம், ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட், அதை ஒரு முறை போட்டார்கள், ரெண்டு முறை போட்டார்கள், ஐந்து முறை, பத்து முறை என்று ப்ரேயர் மீட்டிங்கே நேரம் இல்லாத அளவுக்கு அவர்கள் அதையே திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். பிறகு சுருக்கமாக ஜபத்தை முடித்து விட்டார்கள். அவர் சொன்னார், அவர்கள் போய்விட்ட பிறகு, அவருக்கு ரொம்ப பிடித்த ரெக்கார்டு அது, அவர்கள் போய்விட்ட பிறகு அவர் போய் அந்த ரெக்கார்டை எடுத்து அப்படியே உடைத்து விட்டாராம். நான் இவர்களை வளர்க்க வேண்டியவன், என் வீட்டிற்கு அவர்களை வரவழைத்து அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதற்கு பதிலாக என்னிடத்தில் இருக்கிற ஒரு ரெக்கார்ட் அவர்கள் வளர்ச்சிக்கு பாதகமாக இருக்கிறது,
ஆகவே அது இங்கே இருக்கக்கூடாது என்று. ஆம், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கனத்துக்குரிய பாத்திரங்களாக அவர்களை வளர்க்க வேண்டும். எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எது நம்மிடத்தில் இருக்கலாம், எது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, எதை நாம் பேசலாம், எதை நாம் பேசக்கூடாது, எப்படி கோபப்படுவது, எப்படி அன்பு செலுத்துவது, இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கே நம்முடைய உணர்ச்சிகளின் மீது கட்டுப்பாடு கிடையாது, நம்முடைய செலவுகளின் மீது கட்டுப்பாடு கிடையாது, நம்முடைய வார்த்தைகளின் மீது கட்டுப்பாடு கிடையாது. எப்படி நாம் மற்றவர்களை ஆதாயம் செய்ய முடியும், எப்படி அவர்கள் நம்மை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள், இதை தெரிந்து இருந்தபடியினால்தான் பவுல் சொன்னார், என்னை போன்று போதிக்கிறவர்களை பின்பற்றுங்கள், என்னை போல பின்பற்றுங்கள், நான் பின்பற்றுவது போல பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பின்பற்றுங்கள் என்பதுதான் அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை. ஃபாலோ, நாம் பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சீஷர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சீஷர்களாக மாற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேரை சீஷர்களாக மாற்றியிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தீமோத்தேயு மட்டுமல்ல, ஜான் மார்க் என்று ஒரு வாலிபன், அவனை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். அந்த யோவான், மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் என்று அவனை பற்றி வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான், அவன் யார் தெரியுமா? அவன் தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவன். நான்கு சுவிசேஷங்களிலே யோவான் தனி சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த மூன்று சுவிசேஷங்களுக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று பெயர். அதாவது ஒரே லென்ஸ் வழியாக பார்க்கிற சுவிசேஷங்கள், ஒரே கண்ணோட்டம் உள்ள சுவிசேஷங்கள் அவை மூன்றும். அந்த மூன்றிலே ரெண்டு, மத்தேயுவும் லூக்காவும் மார்க்கை காப்பி அடித்து தான் எழுதினார்கள். மார்க்குடைய சுவிசேஷம் தான் இருப்பதிலே ரொம்ப சின்ன சுவிசேஷம், ரத்தின சுருக்கமாக எழுதியிருக்கிறார், 16 அதிகாரங்கள். ஆனால் மத்தேயு இயேசுவின் சீஷன், யூதன், லூக்கா ஒரு டாக்டர் பிளஸ் வக்கீல், அவர்கள் ரெண்டு பேருமே சொந்தமாக எழுதவில்லை. மார்க்கு எழுதின வாலிபன் மார்க்கு எழுதினதை மையமாக வைத்துத்தான் அவர்கள் எழுதினார்கள் அவர்களுடைய சுவிசேஷங்களை. இந்த மார்க்கு எப்படி அவ்வளவு திறமை பெற்றவனானான், அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன, யார் யார் அவனை குரூம் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அவன் அலெக்சாண்ட்ரியா பட்டணம், ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் லிபியா என்கிற இடத்துல ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்த பையன். அவனுடைய அப்பா ஒரு கிரேக்க மனிதன், பெரும் பணக்காரர், பிஸ்னஸ் மேன், அரசியல் வட்டாரங்களிலே ரொம்ப செல்வாக்கு உள்ளவர். அவனுடைய அம்மா, அம்மாவின் பெயர் மிரியம், இல்லை என்றால் மரியம், இல்லை என்றால் மேரி. அந்த மேரி, இல்லை என்றால் மரியாள், மிரியம் என்கிற அவள் அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலே சிரேனே என்கிற ஊரிலே இருக்கும்போது அங்கிருந்த அந்த கிரேக்க பணக்கார மனிதருக்கும் இவளுக்கும் நேசம் ஏற்பட்டு கல்யாணம் கட்டி கொண்டார்கள். வசதியாக அவர்கள் அங்கு வாழ்ந்து வரும்போது அங்கே சில அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன. ஆகவே அவர்கள் தொடர்ந்து அங்கு நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இப்போ இங்கிருந்து ரீலொகேட் பண்ண வேண்டும், வீடு மாற்றி வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். எங்கு செல்வது என்று யோசிக்கிறார்கள். எங்கு செல்லலாம், நியூயார்க் போகலாமா, லண்டன் போகலாமா? லோத்துவுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் வந்தது இல்லையா, ஆபிரகாமிடம் இருந்து போகும்போது லோத்து எப்படி செலக்ட் பண்ணார், நல்ல பச்சை பசேல் என்று இல்லையா, செழிப்பான இடம் வேண்டும்
என்று பார்த்தார். ஆனால் அங்கே என் பெண் பிள்ளைகளுக்கு அபாயம் இருக்கிறதே என்று கவலைப்படவில்லை. இந்த குடும்பம் பாருங்கள், இந்த அம்மா மரியாள் சொல்லுகிறாள், ஐயா நான் என்னுடைய ஆலோசனையை சொல்லட்டுமா? நம்ம நிறைய காரியங்கள் யோசித்துட்டு இருக்கிறோம் இல்லையா, நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுமா. இவள் தேவ பிள்ளை, அவள் சொன்னாள், கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், நம்முடைய என்னுடைய சொந்த ஊராகிய பலஸ்தீனாவுக்கு போய்விடலாம் என்று. பலஸ்தீனாவிலே இவர்களுடைய ஊர் கலிலேயா மாவட்டத்தில் உள்ள கானாவூர். கானாவூரிலிருந்து நாசரேத் ரொம்ப சமீபம், இயேசு வளர்ந்த நாசரேத் ரொம்ப சமீபம். கானாவூரிலே தான் இயேசு முதல் அற்புதத்தை செய்தார். அந்த ஊர் இவளுடைய ஊர். ஆகவே இந்த குடும்பம் பெட்டி படுக்கை எல்லாமாக வந்து இறங்கி விடுகிறார்கள் கானாவூரிலே. கானாவூரிலே ஒரு வீடு கட்டி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாரின் ரிட்டர்ன். அப்போ இந்த பையன் சின்ன குழந்தை, அவனுடைய பேர் ஜான் மார்க், யோஹான் மார்க்கஸ். யோஹான் என்பது எபிரேய பெயர், மார்க்கஸ் என்பது கிரேக்க பெயர். அப்படிப்பட்ட இந்த பெயரை கொண்ட இந்த பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இயேசு நாசரேத்திலே சுமார் 20 வயதானவராக இருக்கிறார். அப்போ இயேசுக்கும் இவனுக்கும் சுமார் 18 வயது வித்தியாசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இந்த பையன், பிறகு இவர்கள் இங்கே இருந்தால் ரொம்ப சின்ன ஊராக இருக்கிறது, நமக்கு சிட்டியிலையும் ஒரு இடம் இருந்தால் நல்லது பிஸ்னஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்று சொல்லி எருசலேமிலே ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். பெரிய பங்களா, குறைந்தபட்சம் 2 மாடி வீடு, பெரிய பங்களா. அன்றைக்கு இருந்த வசதியான வீடுகளிலே அது ஒரு மாளிகை போன்ற வீடு. அங்கே போய் குடியிருக்கிறார்கள். அந்த மரியாளுடைய கணவன் மரித்து போகிறார். விதவையாகிய இந்த மரியாளும் அவளுடைய மகனாகிய மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுமாக அந்த வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போது சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இயேசு அந்த பெரிய வியாழக்கிழமை அன்று ராத்திரியிலே சீஷர்களோடு பஸ்காவை அனுசரிக்க மேல் வீட்டறையை தெரிந்து கொண்டார் இல்லையா, அது இந்த மரியாளின் வீடுதான் என்று. ஏனென்றால் அது அவ்வளவு வசதியான ஒரு பங்களா. சரி, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அப்போ இந்த அம்மா தனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் செல்வம் ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு தாயாக வாழ்ந்து வந்தாள். தன்னுடைய மகனுக்கு கர்த்தருடைய காரியங்களை முழுவதும் சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தாள். அந்த பஸ்காவை இயேசுவும் சீஷர்களும் அனுசரிக்கும் போது கூட இவன் உதவி செய்திருப்பான். வாட்டர் பாட்டில் எடுத்து, வாட்டர் ஜக் எடுத்து வைப்பது, மேஜை விரிப்பை போடுவது, எல்லா காரியங்களும் உதவி செய்திருப்பான். அப்படி சின்ன சின்ன காரியங்களிலேயே கர்த்தருக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் பயன்படுகிற விதமாக தன்னுடைய மகனை வளர்த்து வந்தாள். அன்பானவர்களே, நம்ம வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கிறதென்றால் நம்ம பிள்ளைகளுக்கு வீடியோ கேம் கொடுத்து வேற ஒரு ரூமில் அடைத்து வைத்திருக்க கூடாது. பிள்ளைகள் இருந்தால் சத்தம் போடுவார்கள், விளையாடுவார்கள், அவர்களால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரிந்துதான் கிறிஸ்தவர்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகளை ஒதுக்கி வளர்க்க தேவையில்லை, அடைத்து வைத்து வளர்க்க வேண்டாம். அப்படி வளர்த்தால் என்ன ஆகும் என்றால், ஒரு அமெரிக்கன் பிரீச்சர் சொல்கிறார், We chain our, we lock our dogs during the daytime and let them out during the night. But when it comes to our children, we let them out during the day and we have to lock them up at night. அப்படி அவர்களை ரொம்ப
இல்லை என்றால் அவர்கள் ஓடி விடுவார்கள் தவறான பாதைக்கு என்று. அப்படி வளர்க்க வேண்டியது இருக்கிறது என்று. நோனோ, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே, சபை ஆராதனைகளிலே, ஜபங்களிலே, கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் வழி விலகி போக மாட்டார்கள். ஆகவே சபை, சில சபைகளிலே சின்ன பிள்ளைகள் ஏதாவது அழுது விட்டால், சத்தம் போட்டு விட்டால் சிலருக்கு ரொம்ப கோபம் வந்துவிடும். அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் கொஞ்சம் தொந்தரவு செய்யத்தான் செய்வார்கள். நம்ம லேட்டஸ்ட் பேபி இருக்கிறாளே இல்லையா, அவளை அப்பப்போ இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. இவ்வளோ நாளும் ரொம்ப அமைதியாக இருந்தா இப்போது கொஞ்சம் இல்லையா, வாய் முளைத்து விட்டது, கொஞ்சம் சவுண்டு கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையா. எனக்கு அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பேரானந்தமாக இருக்கும். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே இன்னும் ஒரு குழந்தை வந்து விட்டது. அந்த குழந்தை நம் எல்லார் நடுவிலும் தான் வளர வேண்டும். எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். ஆகவே இதில் நாம் கவனமாக இருந்தால்தான், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. இதை நாம் நிறைய குடும்பங்களிலே பார்க்கிறோம், ரொம்ப சோகமாக பார்க்கிறோம். இது ஒரு மனவேதனையான காரியம். அன்பானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம். குறிப்பாக இளம் குடும்பங்களே ஜாக்கிரதையாக இருங்கள். பிள்ளைகளை நாம், இட் ஷுட்ன்ட் பிகம் டூ லேட், ஆரம்பத்திலிருந்தே அவர்களை சரியாக தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவர்களை வளர்க்க வேண்டும். ஜான் மார்க் இப்படி வளர்க்கப்பட்டவன் ஆனபடியினாலே அவனுக்கு இந்த காரியங்களில் நல்ல அறிவு இருந்தது. இந்த மரியாளுடைய சகோதரனுடைய பெயர், அவனுடைய சரியான பெயர் யோசே. அந்த யோசேயை சீஷர்கள் எல்லாம் வேற பெயர் கொடுத்து விட்டார்கள். என்ன பெயர் கொடுத்தார்கள்? பர்னபா, பர்னபா என்று பெயர் கொடுத்து விட்டார்கள். அது அவனுடைய இயற்பெயர் அல்ல, ஒரு நிக்நேம். அந்த பர்னபா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், என்கரேஜர், உற்சாகப்படுத்துகிறவர் என்று ஒரு அர்த்தம். அப்போ இப்போ இந்த ஜான் மார்க்குக்கு ஒரு மாமா. அவர் எப்படி ஆளு? முறைக்கிறவர், காதை பிடிச்சு முறுக்கிறவர் கிடையாது. ஆனால் எப்படி அவர் எல்லாவற்றிலையும் அவனை என்கரேஜ் பண்ணுவார். தம் அடிக்கிறதுல என்கரேஜ் பண்ணுறவர் அல்ல, கர்த்தருடைய காரியங்களிலே என்கரேஜ் பண்ணுகிறவர். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்முடைய உடன்பிறப்புகளின் பிள்ளைகள், நம்முடைய சொந்தக்காரர்களுடைய பிள்ளைகள், அவர்களை குறித்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. டு வி ரியலைஸ் தட்? ஐயோ, அதெல்லாம் எங்கிட்ட கேட்காதுங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி சொல்லுவதன் மூலமே ஒரு விஷவிதையை போடுகிறோமே. டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். யுவர் ஹார்ட் ஷுட் பிரேக் இஃப் யூ சீ யுவர் நெவியூ ஆர் நீஸ் கோயிங் தி ராங் வே. யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட் ஃபார் தம் ஆல்சோ. முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் விடமாட்டார், கர்த்தர் மீட்டுக் கொள்வார், காப்பாற்றுவார். அவர்களை குறித்து பாரம் கொள்ளுங்கள், அவர்களை குறித்து தூற்றி திரிய வேண்டாம், அவர்களுடைய கனத்தை டேமேஜ் பண்ணிவிட வேண்டாம், அவர்களை பாதுகாருங்கள். அதே நேரத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டும், இந்த பிள்ளை உம்முடைய ராஜ்யத்திற்கு வேண்டும், சாத்தான் பறித்து கொள்ள கூடாது என்று பொல்லாங்கன் அவர்களை தொடுவதில்லை என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்டான் இந்த ஜான் மார்க், மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவான். அப்போ பாருங்க, அவனுக்கு இப்போ யாரெல்லாம் இருக்கிறார்? ஒரு தேவபக்தி உள்ள ஒரு தாய், பிறகு தேவபக்தி உள்ள ஒரு மாமா, இப்போ கொஞ்ச நாட்கள் ஆகிறது, இவனும் கொஞ்சம் வளர்ந்து விடுகிறான். அங்கே முதலாவது துன்பம் ஆரம்பிக்கிறது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறான். ஸ்தேவான் கொலை செய்த உடனே ஒரு பெரிய பதட்டம். யூதர்களுக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது என்று
ரோம ஆட்சியாளர்கள் பார்த்து யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்ப பேதுருவை கைது செய்கிறார்கள். ரோமர் 12வது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும்போது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டு விட்டான், பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார், போலீஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்று அறிந்தாலே பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பணக்கார அம்மா, இந்த ஒரு விடோ, அந்த அம்மா என்ன செய்ய வேண்டும், பையனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இல்லையா, தன்னையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மரியாள் சொல்கிறாள், நம்ம வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வச்சிருவோம் ஐயா, இது இப்படியே போகக்கூடாது, இதற்கு அனுமதிக்க கூடாது, கர்த்தர் செயல்பட வேண்டும், வாருங்கள் எல்லாம் ஜெபிப்போம் என்று எந்த மேல் வீட்டறையிலே இயேசு தன்னுடைய அந்த கடைசி விருந்தை நடத்தினாரோ அந்த இடத்திலே இவர்கள் ஜெபிக்க கூடுகிறார்கள். இவளுக்கு ஒரு வேலைக்காரி பெண் இருக்கிறாள், ரோதை என்று. அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் என்று. அப்போது சிறைச்சாலையின் வாசல்கள் திறக்கின்றன, பேதுரு விடுதலை செய்யப்படுகிறார். இப்போ அவருக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. நடுநிசி, திருப்பியும் போலீஸ் கண்ணில் மாட்டினால் திருப்பியும் கைது செய்து விடுவார்கள் என்கிற பயம். அவர் எங்கே போகிறார், இந்த அம்மா வீட்டிற்கு போனால் அங்கே அடைக்கலம் கிடைக்கும் என்று நேராக அங்கே போய் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து பார்க்கும்போது இவர்கள் எந்த பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பேதுரு இவர்கள் முன்பாக வந்து நின்றார். இன்றைக்கும் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். எப்போது நீங்களும் நானும் அர்ப்பணத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால் அது நடக்கும். நீங்கள் நம்புகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர், பாஸ்டர் சொன்னார்கள் அல்லவா, புதிய பிரதமர் நியமிக்கப்படுகிறார், ஜெபியுங்கள். என்னவென்று நமக்கு தெரியவில்லை என்று, ஒன்று மட்டும் தெரிகிறது நம்முடைய கண்களுக்கு, முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு, முந்து இருந்த அதிகாரம் வேறு, இப்போ இருக்கிற நிலை வேறு. ஆண்டவர் வெள்ளைக்காரர்கள் பாஷையில் சொல்வதென்றால் குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்டார். தமிழ் பாஷையில் சொல்வதென்றால் மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு விட்டார் இல்லையா. யார் செய்தார் இதை? ராகுல் காந்தி செய்தாரா, மமதா செய்தார்களா? யாரும் இல்லை. யார் செய்தார்? வாசித்தோம் இல்லையா, உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவன் மனுஷர்கள் நடுவிலே ராஜாவை ஏற்படுத்துகிறவர். அவர் அங்கே ரொம்ப தூரமாகத்தான் இருக்கிறார் என்றால் 2வது சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நகைப்பார், God will mock you. You can't mock God. ஆக தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஜெபித்தீர்களா? இங்கே நாம் ஜெபித்தோம் இல்லையா. என்ன ஜெபித்தோம்? இன்னாரை பிரதமராக கொண்டு வரும் என்று நாம் ஜெபிக்க தேவையில்லை, அது அவர்தான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையை உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாரும் என்று ஜெபித்தோம், கர்த்தர் செய்வார். இதுவே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இந்தியாவுக்கு கர்த்தர் ஒரு நலகாலத்தை வைத்திருக்கிறார், கைவிட மாட்டார். இந்திய சபைக்கு இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இப்போவாவது நாம் செயல்பட போகிறோமா? இப்போதாவது நம்முடைய ஆலயங்கள் நிரம்புமா? இப்போதாவது நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு எது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுப்போமா? ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மரியாள் வீடு ஜபத்திற்கு பயன்பட்டது, அதன் விளைவாக அற்புதம் நடந்தது. அரசால் கைது செய்யப்பட்டவரை ஆண்டவர் விடுதலை செய்தார். அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். சொல்லுவார்கள் இல்லையா, when you work you work, when you pray God works.
ஆகவே அதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆக இந்த ஜான் மார்க் இப்படி வளர்க்கப்பட்டான். இப்போ என்ன நடந்தது, அந்த மாமா இருக்கிறார் இல்லையா பர்னபா, அவர் சொல்கிறாரு மரியாள் கிட்ட, மகனை என்ன பண்ணலான்னு இருக்கிறார், தான் எம்பிஏ அனுப்பலான்னு இருக்கிறேன், இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், என் கூட அனுப்பு, நான் ஊழியத்திற்கு போகிறேன், என் கூட அனுப்பு என்று கூட அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு இப்போ பவுலையும் சேர்த்து கொண்டு போகிறார். யாரெல்லாம், பர்னபா, மார்க்கு, பவுல், மூன்று பேருமாக ஊழியத்திற்கு போகிறார்கள். பாவம் பையன், அவனுக்கு இவ்வளவு நாளும் தனியாக போய் பழக்கம் இல்லை, தனியாக வெளியூர்களிலே தங்கி பழக்கம் இல்லை, வெளி சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் வாலிபனாக கிராம ஊழியத்திற்கு செல்லும்போது கேரளாவிலிருந்து ஒரு தம்பி, ஆமாம் செரியன் அவருடைய பெயர், எங்கள் கூட வந்திருந்தார். தமிழ் கிராமங்களிலே சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கங்களிலே இருக்கிற கவுண்ட கிராமங்களில் உள்ள தமிழ் வீடுகளிலே போய் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு வீட்டில் ஒரு பாட்டி டீ போட்டு கொண்டு வந்தார்கள். டீ போட்டு அதில் சர்க்கரையை போட்டு அப்படியே அவர்கள் விரலாலே நன்றாக, அவர்கள்கிட்ட ஸ்பூனெல்லாம் இல்லை, விரலால் நன்றாக அதை கலக்கி விட்டு கொடுத்தார்கள். இவன் என்றான், நான் சொன்னேன், நோ 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 நோ, வாங்கி குடி, வாங்கி குடி என்று. அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நோ, வாங்கி குடி. சில நாட்கள் ஆனது அதில் அவன் பழகுவதற்கு. அவனுக்கு பயம், வாந்தி வந்து விடுமோ, வயிறு கெட்டு விடுமோ என்றெல்லாம். நோ, அவர்களுடைய அன்பு ரொம்ப முக்கியம், அவர்கள் உன்னை மதித்ததனால் அதை செய்து கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியனாகிய நீ பணக்கார வீட்டில் பிறந்தாய் என்பதற்காக, உனக்கு அந்த வசதிகள் இருந்தன என்பதற்காக அவர்கள் செய்கிற உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று. ஆக இந்த ஜான் மார்க்குக்கு இது பழக்கம் இல்லை. கொஞ்ச நாளில் அவன் அங்கிருந்து கலந்து வந்து விட்டான், வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டான். சரி, கொஞ்ச நாட்கள் கழித்து பவுலும் பர்னபாவும் சொல்கிறார்கள், இப்போ அடுத்த ட்ரிப் போகலாம் என்று. அப்போ பர்னபா சொல்கிறாரு, போகலாம், அவனையும் கூப்பிடலாமா என்னார். எவனை, அதான் அந்த மேரியம்மாவோட பையன். மேரியம்மா பையனா, அது யார், அதான் அந்த ஜான் மார்க். ஆ, ஜான் மார்க்கா, அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்னார் பவுல். ரெண்டு பேருக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆகி பவுல் ஒரு வழியாய் போய்விடுகிறார், பர்னபா இன்னொரு வழியாய் போய்விடுகிறார். இதில் இன்றைக்கு சபையில் பெரிய ஆர்குமெண்ட், யார் சரி யார் தப்பு என்று. அது முக்கியமல்ல. அடுத்த வீட்டு சண்டையில் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இல்லையா, அதை பற்றி கேட்டு அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எரிகிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி குளிர்காயறது பழக்கம் உள்ளவர்களாச்சே. ஆகவே யார் சரி யார் தப்பு என்பதல்ல, விளைவு என்ன தெரியுமா, இதுவரை ஒரு வழியாக போன ஊழியம் பரவ ஆரம்பித்தது. ரெண்டு வழிகளிலே போனார்கள், ஊழியம் பெருக ஆரம்பித்தது. எங்கும் சுவிசேஷம் என்கிற நிலை வர ஆரம்பித்தது. அன்பானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய சில கருத்து வேற்றுமைகள், நம்முடைய சில மனத்தாங்கல்கள், அவைகளை ஓவர் ரூல் பண்ணி, ஓவர் ரூல்ன்றதுக்கு தமிழில் மேல் ஆளுகை பண்ணி கர்த்தர் அதையும் பயன்படுத்துவார். இது இப்படி பண்ணிட்டியே போ, ஜான் மார்க் மட்டுமில்லை, நீங்களும் ஒருத்தனும் போக வேண்டாம்டா ஊழியத்துக்கு, ஊழியமும் போதும் எல்லாம் போதும் என்று முடித்து வைத்து விடுகிறவர் அல்ல ஆண்டவர். நம்முடைய குறைகளின் நடுவிலும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர். God works in concurrence with you. உன்னுடைய பலகீனங்கள், உன்னுடைய தோல்விகள், அவற்றின் நடுவிலும் அவர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அழைத்து வேதத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாய், ஒரு நாள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாகிவிட்டது, ஏதோ சண்டை வந்து விட்டது என்பதற்காக, இனிமேல் எப்படி அடுத்தவங்க முகத்தில் முழிக்கிறது, கூட்டமும் போதும் எல்லாம் போதும் என்று முடிவு கட்டி விடாதே.
அது சாத்தான் கொண்டு வந்த ஒரு சூழ்ச்சி, அதை மேற்கொண்டு தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார், மாறுதல்களை ஏற்படுத்துவார். ஆக அன்றைக்கு அப்படி பயன்பட்டு கொண்டிருந்த குடும்பம் இது. ஜான் மார்க், ஜான் மார்க்கை பிறகு ஓடி வந்து விட்டான். இப்போ இன்னொருத்தர் வந்து சிக்கினார், யார் தெரியுமா? அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு. பேதுரு இங்கே எருசலேமை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜான் மார்க்கு மரியாள் வீட்டுக்கு போனால் அந்த பையன் அங்கே உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறான்னா கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஐயோ, எம்பிஏக்கு கூட அனுப்பாமல் ஊழியத்துக்கு நான் அனுப்பி வச்சோம், அவன் இப்போ கம்ப்யூட்டர் கேமாக விளையாடிட்டு இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. பேதுரு சொன்னார், டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், தைரியமாக இருங்க என்று சொல்லி பீட்டர் இன்வெஸ்டட் இன் ஜான் மார்க். இந்த மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை உருவாக்குவதிலே பேதுரு கவனம் செலுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்திலிருந்தே பேதுருவுக்கும் இவனுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தது. எப்படி என்றால், அதை அவனே சொல்லுகிறான். அந்த மார்க்கு 14வது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் யார் எழுதினது? இந்த மார்க்கு தான். ஸோ இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதும்போது அந்த இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அந்த விசாரணைக்கு போகிற அந்த கட்டத்தை பற்றி சொல்கிறார். மார்க்கு 14:51 முதல். ஒரு வாலிபன், அவர் தன் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அப்புறம் அவருக்கு இப்போ குரு யார்? பேதுரு. அவருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். யார் பின்னா? இயேசு பின்னால. அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் போது அவனை பிடித்தார்கள். பாரு, ஊழியத்துக்கு போகாமல் கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு விளையாட்டு பிள்ளையாக இருந்தால் இப்போ வேடிக்கை பார்க்க போன இடத்துல பிடித்து விடுகிறார்கள். வேடிக்கை பார்க்க போனவன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டா போனான். எப்படி போனானா? என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா? ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். 52வது வசனம், அவன் தன் துப்பட்டி அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இப்போ அவனுக்கு துப்பட்டியா உயிரா என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே உயிர் பிழைக்க ஓடுகிறான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க எவ்வளவு பின்மாற்றம். யோவான் மார்க்கு வாழ்க்கையில மட்டுமல்ல, பேதுருவின் வாழ்க்கையிலும் பின்மாற்றம் தான். ஆகவே தோல்வி என்றால் என்ன, பின்மாற்றம் என்றால் என்ன என்பதை நன்றாக அறிந்திருந்த பேதுரு இப்போ இந்த ஜான் மார்க்குவை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று அவனை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார். இவனை உருவாக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கும்போது நம்மால் உருவாக்கப்பட்ட இன்னார் என்று சொல்லுகிற சிலருடைய பட்டியல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுபோல இன்னொன்றையும் சொல்கிறேன், ஆண்டவரால் உணர்த்தப்படுவதால் சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு சில நேரங்களிலே போதுமான பொருளாதார வசதியை தருகிறார். பொருளாதாரம் குறைவாக இருக்கும்போது கஷ்டப்படுகிறவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சொல்லுவார்கள் இல்லையா, பாம்பின் கால் பாம்பறியும். ஆகவே ஏழைக்குத்தான் தெரியும் ஏழையுடைய கஷ்டம். ஏழையாக இருக்கிறவர்கள் கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள். ஆனால் கொஞ்சம் வசதி வந்துவிட்ட உடனே இன்னாருடைய மகனுடைய ஃபீஸுக்கு கொஞ்சம் உதவி செய்,
என்று கேட்டால் ஒரு திமிர் வந்து விடுகிறது. உங்களுக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட தெரியாதா? ஐயா அம்மா, நேத்து வரை உங்க நிலைமை எப்படி இருந்தது நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எதற்காக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், எஸ்தரிடத்திலே மொர்தெகாய் என்ன சொன்னார்? இப்படிப்பட்ட காலத்திற்குத்தான் கர்த்தர் இந்த மேன்மையை உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை மறந்து விடாதே. நீ இதை செய்யவில்லை என்றால் வேறு யாரை வைத்தாவது செய்வார், வேறு யாரையாவது பயன்படுத்துவார். ஆனால் அதனால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாயே. உன் பின் சந்ததி ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் போய்விடுமே. ஆகவே உணர்வுள்ள இருதயம் நாம் கேட்க வேண்டும். நம்மிடத்தில் வேலை பார்க்கிறவர்கள், வேலைக்காரி வேலைக்காரி என்றே சொல்லி பழகிவிட்டோம். இதெல்லாம் பழைய காலத்து வார்த்தைங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவங்க மனது புண்படுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இளைய குமாரன் மூத்த குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை எல்லாம் அழித்து விட்ட அந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன் என்கிறோமே, அவன் சாப்பாடே இல்லாமல் போன நேரத்தில் உணர்வடைந்த போது அவன் என்ன சொன்னான்? பன்றிக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை திருடி தின்கிற நிலை வந்தபோது அவன் என்ன சொல்கிறான்? என் தகப்பன் வீட்டிலே என் தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு ஏராளம் இருக்கிறது. They have abundance. My father's servants have abundance. நம்ம சர்வன்ஸ் கதை என்ன? அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், அவங்க பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு வியாதி. அப்போ உதவி செய்கிற காரியத்தில் What is our stand? What is our attitude? ஒருத்தர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் வசதியாக போச்சென்று நம்மளும் சேர்ந்து வேண்டாம் என்று சொல்வதா? ஒருத்தர் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களுக்கு இல்லை இல்லை நாம் உதவி செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதா? Always remember, there should be a set of people who we minister to. நம்மிடத்தில் இருந்து உதவி பெறுகிறவர்கள் என்று ஒரு சின்ன கூட்டமாவது எப்போதும் இருக்க வேண்டும். அதுதான் அபண்டன்ட் லைஃப், அதுதான் பரிபூர்ண ஜீவன். பொருளாதார விதமாக, ஆவிக்குரிய விதமாக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதிலே, நம்முடைய வீட்டை பார்த்து அவர்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆக இந்த பேதுரு இவனுக்கு ஊழியம் செய்கிறான். பேதுரு ஊழியம் செய்ததால் தான் பிறகு பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 5:13 யாராவது வாசிங்க குயிக்கா, என்னுடைய நேரம் ரொம்ப ஓடிவிட்டது. 1 பேதுரு 5:13. பேதுரு யார் என்கிறார்? மார்க்குவை, என் குமாரனாகிய மார்க்கு. மார்க், ஹூ இஸ் மை சன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பவுல், அவர் என்ன செய்தார்? ரொம்ப கோபம் வந்து விட்டது இல்லையா பவுலுக்கு? எல்லாருக்கும் கடிதம் எழுதி விட்டார். திஸ் பாய் ஜான் மார்க், பி கேர்ஃபுல், உள்ள விட்டுறாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க என்று சர்க்குலரை அனுப்பிவிட்டார். பிறகு ரொம்ப காலத்திற்கு பிறகு இவன் மாறிவிட்டான், நன்றாக உருவாகி வந்து விட்டான். அதை கேள்விப்படுகிறார் பவுல். இப்போ கொலோசே பட்டணத்திற்கு ஜான் மார்க் போக போகிறார். இப்போ பவுலுக்கு பக்கு பக்குன்றது. ஏன்னா ஏற்கனவே கொலோசேக்கு இவர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார். என்ன? ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்துருக்குறீங்களா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் ஏர்போர்ட் வழியாக வெளிநாட்டுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் செக் பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த லிஸ்டில் நம்ம பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறவங்க, நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று கட்டளை பெற்றிருக்கிறவர்கள், அந்த பட்டியலில் இருக்கிறோமான்னு பார்ப்பார்கள். அதுபோல்
கொலைசர் பட்டணத்துக்கு இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விட்டார், இந்த பையன் வந்தால் சேர்க்காதீங்க, மோசமான பையன், ஒரு பொறுப்புணர்ச்சி கூட கிடையாது, பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையா, வெள்ளப்பண்ணி மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்குறவன், அவனை மட்டும் பக்கத்தில் சேர்க்காதுங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டார். இப்போ இவன் அங்கே போக போகிறான், அதை கேள்விப்படுகிறார். இப்போ இவருடைய மனநிலையை மாற்றிக்கொண்டார் அவனை பற்றி, ஏனென்றால் அவன் நற்சாட்சி பெற்றுவிட்டான். கொலோசேயர் 4:10 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்ப என்ன சொல்றாரு, இவனை பற்றி கட்டளை பெற்றீர்களே, ஞாபகம் இருக்கா நான் எழுதியிருந்தேன் இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் மறந்துருங்க, கிழிச்சு போட்டுருங்க. இப்போ கிழிச்சு போட்டு இப்போ என்ன, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள், நாட் ஜஸ்ட் அக்செப்ட், அங்கீகரியுங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, ரிசீவ் ஹிம், ரிசீவ் ஹிம். தமிழில் இருக்கிறது தான் இன்னும் சிறப்பாக இருக்கிறது, அங்கீகரியுங்கள், அப்ரூவ் ஆஃப் ஹிம், ஏற்றுக்கொள்ளுங்கள், எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அவன் தன்னை நிரூபித்து விட்டான் நல்லவன் என்று சொல்லி என்று. அன்பானவர்களே, பீப்புள் சேஞ்ச், பீப்புள் சேஞ்ச், டோன்ட் ரைட் ஆஃப் பீப்புள். நம்ம ரொம்ப அவசரப்பட்டு சிலரை பற்றி சில வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், அவர்களை பற்றி மற்றவரிடத்தில் பேசுவதற்கு முன்னர் அவர்களை பற்றி ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேசுவோம் என்றால் அவர்களை பற்றி மற்றவரிடத்தில் பேச மாட்டோம். பவுல் அதை கற்றுக்கொண்டார், பவுல் கற்றுக்கொண்டார், அவனை பற்றி நல்வார்த்தை சொல்கிறார். சரி, நேரமாகிவிட்டதனால் கடைசி ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. Second Timothy 4:10 11:1 சரி, இந்த சூழ்நிலையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை தெரியுமா, பவுல் மரண தண்டனை பெற்றிருக்கிறார், இன்னும் சில நாட்கள் அவருடைய கழுத்தை வெட்டப்போகிறார்கள், நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த கடிதத்தை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பா, ஏன்னா இனி ரொம்ப டைம் இல்லை, உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறது. இப்போ இங்கே யார் மட்டும்தான் இருக்கிறாங்க, லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். எப்படி லூக்கா இருக்கிறான், மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிற கைதியோடு லூக்கா இருக்கிறான். அந்த லூக்கா யார், டாக்டர் லூக், அட்வொகேட் லூக், அதிகம் படித்தவர், லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவர், அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினவர், இப்போது ஒரு மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட கைதிக்கு பாதுகாப்பாக உதவியாளனாக இருக்கிறார். பவுலை பிடித்து கொலை தண்டனை பெற்ற கைதியாக ரோமுக்கு கொண்டு வரும்போது, பவுல் ஒரு ரோம குடிமகன் என்பதனாலே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்திருந்தார்கள். என்னவென்றால், ஒரு அடிமையை கூட அழைத்து வரலாம் உதவி செய்வதற்கு, எடுபடி வேலைகள் செய்வதற்கு.
அப்போ யாரை அனுப்புவது? லூக்கா சொன்னார், நான் போறேன். எல்லாம் கேட்டாங்க, ஆர் யூ ஷூர், என்ன என்ன சொல்றீங்க? ஸ்லேவ் என்று அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். எஸ், ரெடி. அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்றால், எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வக்கீலாக இருந்தாலும், நான் ஆண்டவருக்காக அடிமை என்று கையெழுத்து போட ஆயத்தம் என்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், நீ சீக்கிரமாக வா. வேற என்ன? யோவான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. இவருக்கு இப்போ சில நேரம் நமக்கு மரணம் நெருங்கும் போது நம்ம செஞ்ச சில தப்புகள் நினைவுக்கு வரும் இல்லையா? அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும். பவுலுக்கு இப்போ இந்த பையன் யோவான் மார்க்குவை பற்றி படக் படக்கென்று அடித்து கொண்டு இருக்கிறது. உன்னை பற்றி லெட்டரெல்லாம் எழுதிட்டோம், பர்னபா கூட வேற சண்டை போட்டோம், அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். மார்க்குவையும் கூட கூட்டி கொண்டு வா. என்னுடைய மரண தருவாயிலே என்னோடு சிலர் தான் இருக்க முடியும். அதிலே லூக்கா ஒன்று, தீமோத்தியுவே நீ ஒன்று, மூன்றாவதாக மார்க்குவும் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் பிரயோஜனமுள்ள வாழ்க்கைக்கு அழைக்கிற அழைப்பு. அன்பானவர்களே, பவுல் பிரயோஜனமுள்ளவராயிருந்தார், பேதுரு பிரயோஜனமுள்ளவராயிருந்தார், பர்னபா பிரயோஜனமுள்ளவராயிருந்தார், மரியாள் பிரயோஜனமுள்ளவளாயிருந்தார், தீமோத்தேயு பிரயோஜனமுள்ளவனாயிருந்தான், பிலேமோன் பிரயோஜனமுள்ளவனாயிருந்தான், ஒனேசிமு பிரயோஜனமுள்ளவனாய் மாறினான், மார்க்குவும் பிரயோஜனமுள்ளவனாய் மாறினான். ஆண்டவர் சொல்கிறார், எஜமானுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற்ற விரும்புகிறார் என்று. ஆண்டவரே, என்னையும் அப்படி கொடுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் என்னுடைய வீடு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பொருட்கள், என்னுடைய எதிர்காலம் எல்லாம் அர்ப்பணம் உமக்கே. என்னை உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றும் என்று ஒப்புக் கொடுப்போம்.